போறதெல்லாம் சரி, என்னடா உன்ன பாத்து மாதிரி இருக்குது, இவனை பாத்து மாதிரி இருக்குது, அது என்னடா மாங்ஸ் தேங்க்ஸ் சார். தமிழ்ல சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும், அதனால இங்கிலீஷ் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிட்டோம். அப்படி என்னடா உங்களை விட அசிங்கமான பேரு? நான் சொல்றேன்னு யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டீங்களா? இன்னும் சொல்லவே இல்லையடா. இப்ப சொல்றேன் சார், என் பேரு மாங்கா, இவன் பேரு தேங்கா. தமிழ்ல பேர் நல்லா தாண்டா இருக்குது. ஐயோ, போங்க போடுதுங்க. இன்னொரு முறை கொலைய கண்டுபிடிக்கிற மலைய கண்டுபிடிக்கிறேன்னு காமெடி பண்ணீங்க, திருநாயை விட்டு கடிக்க விடுவேன். நல்ல வருமானம் நம்மளுக்கு, அதான் நம்மளை விட்டாங்க. ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரங்களை ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்க. ஓகே, ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் சுகுமார் பேசுறேன். ஆ சொல்லுங்க சார். அவங்ககிட்ட கேட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாகராஜ் தான். நான் தான் அப்போ உங்களுக்கு சொன்னேன். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். ஆமா, நான் டவுட் இருக்கு. அவனை இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஜெயக்குமார், ஹரி ஹரி. Speak to Mr. Sukumar. Yes. நாகராஜ பல இடங்கள்ல தேடியும் கிடைக்கல. அவன பத்தின பர்சனல் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தா சொல்ல முடியுமா? ஆத்தோரத்துல எனக்கு ஒரு பண்ண வீடு இருக்கு, அங்க போய் பாருங்க. சார், எவ்வளவு அடி அடிச்சு உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். இதுக்கு மேல அடிச்சோம்னா அவன் உயிரோட இருக்க மாட்டான் சார். அப்புறம் அவன்கிட்ட எந்த உண்மையும் வாங்க முடியாது சார். இதுக்கு ஒரே வழி நம்ம வழக்கப்படி சைக்காட்ரிஸ்டை வச்சு உண்மையை வாங்குறது தான். ஹலோ இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். என்ன பேஷண்ட்டுக்கு? நோ நோ, ஹி இஸ் நாட் எ பேஷண்ட், ஹி இஸ் எ கில்லர். நோ நோ, இங்க வந்தா எல்லாருமே பேஷண்ட் தான். சாரி சார், வாங்க. ஓகே. சார், இவன் வாயை திறந்தாதான் சார் உண்மை தெரியும். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். கூல், டேக் இட் ஈஸி. தேங்க் யூ சார். ஆமா.
படுங்க. உங்க பேரு? நாகராஜ். இப்ப என்ன தெரியுது? இருட்டா இறைச்சலா இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? பசிக்குது. பிறந்து 7 நாள் கூட ஆகல, அந்த பச்சை மண்ணு கதறதும் உன் காதல விழுகலையா? அப்படி என்னதாண்டா இருக்கு இந்த கழுத மூத்திரத்துல? பத்து பச்சை உடம்பு காரின்னு கூட பார்க்காம அவளை படுக்கைக்கு கூப்பிட்டேன், அவளை பலவந்தம் படுத்தி அவளை கொன்னேன். நீ எல்லாம் ஒரு மனுஷனடா? புடிக்கல புடிக்கல புடிக்கல. இந்த கருமத்தை யார் கேட்டா? உனக்கு பிடிச்ச கழுத முத்திரத்தை குடிச்சிட்டு கட்டமாட்டா போ, உள்ளே நான் பாத்துக்கிறேன். ஊர்ல மத்தவக்குள்ள அழுகிறதே பொறுக்க மாட்டா வார்த்தா. அவ பெத்த ராசா, நீ அழுகலடா, நான் இருக்கேன். பெத்தவளே அம்மா அம்மா, பிள்ளை முகம் பார்க்கலையே, தாய் போலே சோரூட்டி. பாட்டி என்ன வளர்த்தாரே, பிஞ்சு நெஞ்சும் கலங்குதடி, ஆதரிக்கே யாரும் இல்லை, பாவப்பட்டு பாசம் வச்சே. பிள்ளை முகம் பார்க்கலையே, தாய் போலே சோரூட்டி. மண்ணு தாண்டா மருந்து, வலிக்காதடா அழுகாத. பொன்னுசாமி தோட்டத்துல பூத்த கத்திரிக்காய், பொழு சாஞ்சு போன சொத்த கத்திரிக்காய் போறா வார ஆட்டிக்கிட்டு உட்காந்து ஒரு வீட்டு சோறு தின்னா உடம்புக்கு ஒத்துக்காதா? பழவட்டு சோறு தின்னாதா உடம்புக்கு ஒத்துக்குமா? ஏய் கிழவி, இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன்னை சங்கல மிதிச்சு கொன்னுருவேன் பார்த்துக்க. பாசம் வச்ச பாட்டி இப்போ பாடையிலே போகுதம்மா, ஆதரிக்க யாரும் இல்லை. பாட்டிய மிதிச்சு கொன்னவளை எங்க அப்பன் கூட்டிட்டு போறான். அப்பாவ மரியாதையா பேசணும். அவன் மரியாதை தெரியாதவன். என் பாட்டி சொன்னான். என்னடா உங்க அப்பன் கூட்டிட்டு வர சொன்னானா? எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறீங்க, நீ அங்கே இருந்துற, என் அம்மாவா? நான் ஓடு தண்ணி, பாத்தி கட்டி யாரும் நாத்து நட முடியாது, யாரு வேணாலும் அள்ளி குடிக்கலாம். நான் ஓடிட்டே இருப்பேன், அவன் ஒரு வெறும் பைய, அவனுக்கு நீ மவ, நான் உனக்கு அம்மாவா? போடா போடா. அம்மா என்றழைக்காதே, அவள் இல்லையே, விலை தந்து அதை வாங்க வழி இல்லையே. வான்மேகம்
தைரியமாக இருக்கணும். உலகமே அவளை நம்பிதான் சொல்லலுது. அப்படி இல்லாதவ இந்த பூமியில வாழவே கூடாது. யோ எழுந்துறியா? யோ உனதான், யோ கூட்டிட்டு வந்து குடிச்சு மாட்டி ஆயிட்டானே. இனிமே இந்த நேரத்துக்கு எங்க போறது? என்ன பண்ணலாம்?